ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் டாக் தமிழ். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை எஃப்சி வந்து அவங்களோட புது ஃபாரின் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இஸ்மேல் கொன்கால்வெஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்வர்ட் பிளேயரை சென்னை எஃப்சி சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இவரோட பேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இவரோட ஃபுல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்மேல் ரூட்டி டவாரஸ் கிரஸ் டா சில்வா கொன்கால்வெஸ். இந்த மாதிரி ட்ரெயின் அளவுக்கு பேர் பெருசாக இருக்கனால இவரை சுருக்கமாக அவங்க டீம்மேட்ஸ்லாம் எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்மா இஸ்மா அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிட்றாங்க. ஸோ இவரை ஷார்ட்லாம் இஸ்மா அப்படின்னு தான் எல்லா டீம் பிளேயர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸும் கூப்பிட்றாங்க. அண்ட் இவரோட வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து 29 வயசு ஆகுது. ஸோ நம்ம ஜேஜேக்கும் கரெக்டாக 29 வயசு இருக்கப்போ தான் நம்ம கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஒரு சென்ட்ரு ஃபார்வர்டை 29 வயசு இருக்கப்போயே நம்ம சென்னை எஃப்சி சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவரோட ஹைட்டை பற்றி பார்ப்போம். இவர் எவ்வளோ ஹைட்டில் இருக்காருன்னா 1.85 மீட்ருங்க. அதாவது நம்ம கிட்டத்தட்ட எலிசேபா அண்ட் ஈனஸ் இப்போவிச்சோட ஈக்குவல் ஹைட்டுக்கு தான் இவரும் இருக்கார். அதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, கார்னர் அண்ட் செட் பீசஸில் இருந்து ஸோ ஹெட்ரு யூஸ் பண்ணி கோல் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அடுத்து இவர் எந்த பொசிஷனில் விளாடுறாருன்னு பார்ப்போம். அதுதான் நம்ம சென்னை எஃப்சிக்கு இப்போ முக்கியமான விஷயம். இவர் வந்து லேட்டஸ்ட்டாக சென்டர் ஃபார்வர்ட் பொசிஷனில் தான் அவர் விளையாண்ட கிளப்புக்கு விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. பட் இவர் ஆல்சோ விங்கர் பொசிஷன்லேயும் விளையாடக்கூடியவர். ஸோ இவர் சென்டர் ஃபார்வர்டோடும் விளாடலாம், இல்லை நம்ம சென்னை எஃப்சியில் விங்கராகவும் விளாடலாம். ஸோ இந்த ரெண்டு பொசிஷனில் எந்த பிளேஸில் வேணாலும் இவர் விளாடலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், அவரோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சிக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகம்தான். இவரோட மார்க்கெட் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 6.5 க்ரோர்ஸ் இருக்குங்க. இது வந்து ரொம்பவே ஹியூஜான அமௌண்ட்டு தாங்க. ஏன்னா நம்ம சென்னை எஃப்சியில் நிறைய பிளேயர்ஸ் வந்து நியர்லி 2.5 to 3 க்ரோர்ஸ் தான் அவங்களோட மார்க்கெட் வேல்யூவாக இருக்குது. ஆனால் இவருக்கு வந்து அது அப்படியே டபுள் மடங்கில் இருக்குது. அடுத்து இவரோட கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ் பற்றி வருவோம். இவர் நம்ம சென்னை எஃப்சி கூட எவ்வளோ வருஷம் கான்ட்ராக்ட் டீல் பண்ணியிருக்காருன்னா, 1 year கான்ட்ராக்ட் தான் சைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இவருக்கு வந்து வயசு ரொம்ப ஆகாதனால இந்த சீசன் அவர் சென்னை எஃப்சிக்காக நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் தரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அவரோட கிளப் ஸ்டாட்ஸாக பார்க்கலாம். ஸோ அவர் விளையாண்ட எல்லா லீக் மேட்சஸ் கப் மேட்சஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து 249 அப்பியரன்சஸ் பண்ணியிருக்காருங்க. அதில் 77 கோல்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெக்கார்டு தான், ஒரு நல்ல விங்கர் அண்ட் சென்டர் ஃபார்வர்ட் கார்டு ரெக்கார்டு தான். அடுத்து இவர் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் விளையாண்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் விளையாண்டுருக்காரு. ஜப்பானில் போத் செகண்ட் டிவிஷன் லீகும் விளையாண்டுருக்காரு, ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீக்லேயும் விளையாண்டுருக்காரு. அண்ட் ஆல்சோ உஸ்பெகிஸ்தான்லேயும் இவர் விளையாண்டுருக்காரு. அண்ட் லாஸ்ட்டாக இவரோட ஒரு ரெக்கார்டுக்கு வருவோம். தம்ப்நெயிலில் பார்த்துருந்தீங்கன்னா கோல்டன் பூட் வின்னர்னு இருந்திருக்கும். என்னது இவர் ஒரு கோல்டன் பூட் வின்னரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, உஸ்பெகிஸ்தானில் 2018 உஸ்பெகிஸ்தான் சூப்பர் லீக்கில் டாப் கோல் ஸ்கோரராக இருந்திருக்கவர். ஸோ நம்ம ஃபார்மர் சென்னை எஃப்சி பிளேயர் அண்ட் ஒரு கோல்டன் பூட் வின்னரான வால்ஸ்கிஸ்க்கு இன்னொரு கோல்டன் பூட் வின்னரான இஸ்மா, அதாவது இஸ்மேல் கொன்கால்வெஸ் ஒரு நல்ல ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாரா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐஎஸ்எல் பார்க்குறவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். See you in next video.